வணக்கம் நம் உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கில்ல பிரச்சனை அதை குணப்படுத்த முடியல பொழுது முற்றிலுமா அறுவை சிகிச்சை மூலம் அதை அகற்றுவது ஒரு தீர்வாக இருக்காது பின்னாட்களில் இருக்கக்கூடிய ஆயுள் முழுவதுமே நமக்கு அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா டான்சில்ஸ் கால் பிளடர் பெண்களுக்கு கர்ப்பப்பை இது எல்லாமே அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது குணப்படுத்த முடியாமல் அதை அகற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம் பெண்களுக்கு பார்த்தோம்னா ஹிஸ்டெக்டமி அதாவது கர்ப்பப்பையை அகற்றும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த கண்டிஷனில் ஏற்படும் போது ஃபைப்ராய்ட் அதாவது கர்ப்பப்பையில் நார்திசு கட்டிகள் ஏதாவது ஏற்படும் போதோ எண்டியோமெட்ரோசிஸ் இல்லை டிஸ்பங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் இந்த மாதிரி கண்டிஷனில் குணப்படுத்த முடியாமல் அதை ரிமூவ் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த தவறை இனியும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முற்றிலுமாக சர்ஜரி இல்லாமல் இல்லை ஹிஸ்டமி பண்ணாம அதாவது கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணாமல் முற்றிலும் குணப்படுத்த முடியும் யுட்ரஸ்ல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே கர்ப்பரோகம் அப்படின்னு யுட்ரஸ்ல வரக்கூடிய இந்த நார்திசு கட்டிகள் கர்ப்ப விப்புறுதி அப்படின்னும் சித்த மருத்துவத்துல கூறப்படுது அஹ் சூழ் மருத்துவம் மகளிர் மருத்துவம் இந்த மாதிரி பிரிவுகளின் கீழ் பெண்களுக்கு வரக்கூடிய நோயிலைகள் எல்லாமே சிறப்பான முறையில் குணப்படுத்த முடியும் இந்த யுட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார்திசு கட்டிகள் பார்த்தோம்னா அது இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் சிம்டம்ஸ் எதுவுமே வெளியில தெரியாத மாதிரிதான் இருக்கும் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வெளியில் பொழுது பார்த்தோம்னா அதிகமான பெயின் இல்லை மென்சுரல் டைமில் வந்து பார்த்தோம்னா அதிகமான ப்ளீடிங் ஆகிறது உதிரப்போக்கு பார்த்தோம்னா கட்டி கட்டியாக வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் எந்த வயதினருக்கு இது அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீப்ரடக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட் அதிகமாக ஏற்படுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனோட லெவல் அதிகரிக்கும் பொழுது ஃபைப்ராய்ட் அதாவது யுட்ரஸ் சுற்றி நிறைய நார்த்திசு கட்டிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் பார்த்தோம்னா நாலு வகைகளில் ஏற்படும் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் அப்படின்றது கருப்பையோட உட்சுவரில் பொதிந்து வளரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் அடுத்தது சப் சீரோசல் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்கிறது யுட்ரஸோட வெளிப்புற சுவர்களில் வளரக்கூடிய நார்த் ஈஸு கட்டிகள் இது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்தலாம் ஏன்னு பார்த்தோம்னா இதுல வந்து பிடுங்குலேட்டட் ஃபைப்ரட் அதாவது சின்ன சின்ன ஸ்டால்ப் மாதிரி காம்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் கர்ப்பப்பையோட சுவர்களில் இது நாளடைவில் வளர வளர அருகில் இருக்கக்கூடிய அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆர்கன்ஸும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நிறைய விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப் மியூக்கஸ் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்றது கருப்பையோட உட் சுவரில் வளரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் கருப்பையோட கழுத்து பகுதியில் வளரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் யுட்ரன் ஃபைப்ராய்ட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய உடல்நலம் சார்ந்த உபாதைகள் ஏற்படுது மெனரோஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் மென்சுரேஷன் பீரியட்ஸ் டைம்ல அதிகமான அடிவயிற்றில் வலியும் இல்லை அதிகமான உதிரப்போக்கு கட்டிகளாக வெளிப்படுதல் பத்து பதினைந்து நாளுக்குமே தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு சிலருக்கு டிஸ்பெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின் அதாவது செக்ஷுவல் அப்போ அதிகமான வழி ஏற்படுதல் இன்னும் ஒரு சிலருக்கு ஃபெர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகள் கருத்தருத்தலில் பிரச்சனைகள் தாமதம் ஆகுதல் இந்த மாதிரியான நிறைய குறிகுணங்கள் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது இந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய நார்த் இஸ்ட் கட்டிகள் மற்றும் கருப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே அறுவை சிகிச்சை இல்லாமலும் இல்ல யுட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லாமலும் முழுவதுமாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும் இதற்கு முக்கியமா பார்த்தோம்னா ரசகந்தி மெழுகு இடிவல்லாதி மெழுகு சண்டரச பருப்பம் மலைவேம்பு தைலம் உள்ளிட்ட நிறைய மருந்துகள் பயன்படுத்திட்டு வராங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்து ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வாகவும் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொட்டானிக்கல் நேம் அஸ்பாரகஸ் ரேசிமோசஸ் தண்ணீர் விட்டான் கிழங்கோட இலைகளும் கிளைகளும் பார்த்தோம்னா ஊசி மாதிரி வரி வரியா இருக்கும் இதனால இதற்கு வரி வரி அப்படின்ற வேறு பெயரும் உண்டு உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால நீர்விட்டான் நீர்வாளி அப்படின்ற வேறு பெயரும் இதற்கு உண்டு சதா மூலம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு சதம் அப்படின்னா நூறு மூலம் அப்படின்னா வேர் நூறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய வேர் அதனால இதற்கு சதா மூலம் அப்படின்ற பேருமே இருக்கு சதாவரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்பரஹமைன் சதாவரின் ரெசிமோசைட் சரச போஜின் அப்படின்னு முக்கியமான கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இதில் இருக்கு சதாவரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுல செய்யக்கூடிய நெய் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மருந்தா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சதாவரி லேகியம் பார்த்தோம்னா பாலூட்டும் பெண்களுக்கும் பிரசவம் முடிந்த பெண்களுக்கும் இது வழங்கப்படுது தண்ணீர் விட்டான் கிழங்கு போடிய தினமுமே ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே எடுத்துட்டு வரலாம் இனிமே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வு இருக்கு அதற்கு முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தண்ணீர் வீட்டான் கிழங்கு இதை சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி அனைவருமே எடுத்துக்கலாம் பெண்கள் மட்டும் இல்ல குழந்தைகள் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வெப்பம் சார்ந்த நோய்கள் எல்லாத்துக்குமே தண்ணீர் வீட்டான் கிழங்கு சிறந்ததாக இருக்கும் நன்றி